தலைவர் இன்னும் நடிக்காருங்கிறதே நம்மளை வெயிட் தான். எப்பவுமே அவர் படம் அப்போ இருந்தே சரி இப்பவும் சரி எப்பவுமே வெயிட் தாங்க. தலைவர் கடைசி வரையும் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். லுக்கு வந்து பிரச்சனை தெரியல ப்ரோ, ஆனால் அவர் பிஜிஎம் அவர் நடக்கிறது அவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கெத்தாக இருக்கும் பார்த்துங்க. அதே கொஞ்சம் அதுக்காண்டி நம்ம அவர் படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இப்போ ஜெயிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மாஸ் சீன் வச்சு ஸ்டோரி எடுத்துகிட்டு போனாங்க. இதில் வந்து ஸ்டோரிக்குள்ளே தலைவரோட மாஸ் சீன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்ட்ரோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போட்டோன்னே அப்பே தெரிச்சிருவாங்க பசங்க கண்டிப்பாக. நான் அமிதாப் பச்சன்றது தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்துக்குனே நிறையா ஃபேன் பேஸ் இருக்குது நார்த் இந்தியாவில். ஸோ அமிதாப் பச்சன் செகண்டரி தான், எப்பயுமே தலைவர் தான் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும். அது வெறித்தனமாக இருந்துச்சு பறக்கிற ஸ்க்ரீனில் சமையாந்தார். ரஜினி சார் எப்பவுமே நம்ம ஜென்ரேஷனுக்கு டஃப் கொடுக்குறாரு சார். கண்டிப்பாக கண்டிப்பாக அது உண்மைதான் சார். நல்லவேளை கோட்டு கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டோம். அது சூப்பர் ஸ்டாரில் சார் அப்படி தானே சார், அந்த பேருக்கு ஏற்றபடி தான் அவர் இருக்கிறாரு, அதில் எந்த இதுவும் இல்லை சார். சார் நாங்கள் வந்து பெரிய கேங் இப்பயே ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம் சார். விஜய் சார் ஆல்வேஸ் விஜய், எங்கள் விஜய்க்கும் ரஜினியை தானே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாரை பிடிக்காமல் யாருக்கும் இருக்காது. ஒரு 50 ஏஜ் மாதிரி தான் தெரியுது, 70 அந்த மாதிரியே தெரில, 50 இதை மாதிரி தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஃபுல்லாக அந்த மனசில் சாங்ஸ் தான். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. எங்கள் பாட்டிக்கே 60 என்னமோ தான், அவங்களாலே ஏந்து நடக்க முடியல. இவர் என்னென்னா 70 வந்து டான்ஸ் ஆடுறாரு சண்டை போடுறாரு, அதனால் இவர் சமையல் எனர்ஜிட்டிக்காக இருக்காரு. படத்தில் பார்த்து தான் பிடிச்சிது எனக்கு ரஜினி சாரை பிடிச்சதே முத்து படத்துலேருந்து தான். முத்து படத்துலேருந்து ரஜினி சாரை பிடிச்சி அப்புறம் தான் எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். எனர்ஜி எப்பவுமே அவருக்கு இருக்குங்க. சூப்பர் ஸ்டார்ன்னு நம்ம சும்மா சொல்ல மாட்டோம்ல, சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் எப்பவுமே இருப்பாப்பில். சும்மா ஒரு ஸ்வாக் லுக்கு தான், இந்த பக்கம் திரும்பினாலும் சரி அந்த பக்கம் திரும்பினாலும் சரி, முடி இப்போ இல்லைனாலும் ஒதுக்கி விட்டாலும் வேறு லெவலில் இருக்காருன்னா கண்டிப்பாக அவரோட ஸ்வாகுக்கு மட்டும்தான், அது வேறு லெவல் லுக்கில் இருப்பார். அந்த ஸ்டைல் வந்து யாருக்குமே வராது இல்லையா, ரஜினோட ஸ்டைல் பெரிய ஸ்டைலில் தான் அவருக்கு பிடிச்சதே அதான். அது ரஜினோட ஸ்டைல் தான் அது நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் கண்டிப்பாக அது நடக்கும். அது அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது இல்லையா, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் பெஸ்ட்டு, அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் நம்பர் 1. ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் ரஜினி சார் வந்து போலீஸாக நடித்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக வெயிட்டிங் தான், நாங்கள் படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். வந்த வேறு லெவல் பண்ணிடலாம். ஜேபி அவர் எடுத்ததா அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். அனிருத்தும் விஷயம் அவர் சும்மா ஏதாவது டம்மு டம்முன்னு அடிப்பார், நாங்கள் இப்போ தமிழாக தான் நம்ம கரெக்டாக இருக்கும். எப்படி சொல்ல, அவர் இப்படிலாம் காப்பி கேட்டு நீங்கள் இன்சை யூடியூப்லாம் பார்க்கல, அவர் போட்டு அறுத்து கிளிக்காங்க எங்கள் தலை A to D வரை அடிச்சு ஓட விட்டுருக்காருங்க, பார்த்தீங்களா பார்க்கலையா? ரசிக்க முடியாது பாட்டு ரசிப்புன்னு இல்லை ப்ரோ, எனக்கு என்ன வரிகளே இல்லை, எல்லாமே சும்மா போட்டுக்கிட்டு மியூசிக் வேணா வைபு அனிருத்துனா, மற்றபடி லைனிங்னு எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட தலைவர் இன்னும் நடிக்காருங்கிறதே நம்மளை வெயிட்டு தான். எப்பவுமே அவர் படம் அப்போ இருந்தே சரி இப்பவும் சரி எப்பவுமே வெயிட்டு தாங்க. தலைவர் கடைசி வரையும் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி சொல்ல, தலைவர் எப்பவும் தலைவர் தான், அதான் அவருக்கு தலைவர்னு பேர் வச்சிருக்காங்க. லுக்கு வந்து பிரச்சனை தெரியல ப்ரோ, ஆனால் அவர் பிஜிஎம் அவர் நடக்கிறது அவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கெத்தாக இருக்கும் பார்த்துங்க. அது கொஞ்சம் அதுக்காண்டி நம்ம ஒரு படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? வெயிட்டேன் எப்பவுமே வெயிட்டிங் தான், வர்ற பத்தம் தான் ரிலீஸா. ஆனால் கண்டிப்பாக பண்ணுறோம், நீங்களும் வாங்க எல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். வச்சு கதரை விட்டுருவோம் படத்தை. எந்த படம் நம்பர் 1? ஜெயிலரா? நான் சிவாஜி நினச்சேன், எனக்கு அந்த படம் தான் அவர் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீட் பண்ண கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பீட் பண்ணுவோம், ஏன்னா ஸ்டோரி நல்லா இருந்ததுனா கண்டிப்பாக பீட்டிங் தான். எப்பயும் போல் தலைவர் எல்லா ஃப்ரேம்லையும் மாசாக காட்டியிருக்காங்கண்ணா, அந்த விதத்தில் எந்த குறையும் இல்லை. பட் ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் ஸ்லோ பேஸாக போயிட்டு கண்டென்ட் ஓரியண்டடாக வச்சு தலைவரை மாஸ் காட்டுவாங்கன்னு தோணுது. இப்போ ஜெயிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மாஸ் சீன் வச்சு ஸ்டோரி எடுத்துகிட்டு போனாங்க. இதில் வந்து ஸ்டோரிக்குள்ளே தலைவரோட மாஸ் சீன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ படம் வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு யார் யார் தர்பார் பார்க்குற மாதிரியே இருக்குது, தர்பாரோட ட்ரெய்லர் ரீமேக் பண்ண மாதிரியே இருக்குது, அப்படி தான் இருக்குது பார்க்குறது. அவன் தர்பாரே இன்னும் ஒழுங்காக பார்க்குறான், அவங்க கிட்டே போய் கேட்காதீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வித் தலைவரோட மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் சூப்பராக வரும்னு நினைக்கிறேண்ணா. ஏன்னா ஜெய்பீம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு இதில் தலைவரை வச்சு எப்படி பண்ணியிருக்காங்கன்றது படம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். 3 டெம்ப்ளேட்டில் கண்டிப்பாக எந்த படம் வந்தாலும் அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் அவர் கண்டிப்பாக வந்துடுவார். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அவரும் வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் தெரியுது, தனியாக இவருக்குன்னு எந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியிலையும் அவர் என்ன நடிச்சிருக்காருன்றத மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அந்த 3 ட்ராகன் டெம்ப்ளேட்டில் இந்த படத்தில் அவர் வராறன்றதுக்கு தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருக்கும். மஞ்சு வாரியர் கண்டிப்பாக ஒன்று தலைவரோட தங்கச்சியாக இருக்கணும், இல்லை தலைவரோட ஒய்ஃபாக இருக்கணும். அவங்களுக்கு மேபி ட்விஸ்ட்டு வைக்க சான்ஸ் இல்லைண்ணா.
அவங்க கண்டிப்பாக தன்னோட ஒய்ஃபு இல்லை தங்கச்சி இல்லை அக்காவா, இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்றா இருப்பான். அக்கா அனிருத்தோட மியூசிக் வந்து எப்பயுமே எடுத்தோன்னே டம்மா 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 டம்மான்னு இருக்கும். இந்த வாட்டி அப்படியே கண்டென்ட் கேட்ட மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. மியூசிக் வந்து அந்த பிஜிஎம்லாம் வந்து படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். தியேட்டரில் என்ன பொறுத்த வரைக்கும் இன்டர்வலில் கண்டிப்பாக அனிருத் செஞ்சிருவார், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கண்டிப்பாக செஞ்சிருவார். இன்ட்ரோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போட்டோன்னே அப்பயே தெரிச்சிருவாங்க பசங்க. ஸோ அந்த உள்ள கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில மியூசிக்ஸ்லாம் போட்டிருப்பாரு. அது நம்ம படம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பெருசாக பேசப்படும் நம்ம அப்படி சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா ஜெயிலர் வந்து அது ஒரு தனி ட்ராக்கு, அது வந்து எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுச்சு. இது வந்து வேட்டேன், இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுமா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தப்பயே இது வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து தலைவரோட ஃபேன்ஸ் வந்து எப்படி ஆதரவு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போது ஜெய்பீம்க்கு அந்த பிரச்சனை, அந்த மாதிரி வேட்டேனுக்கு வர சான்சஸ் இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக தோணுது. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து ஜெயிலரை பீட் பண்ணுமான்றது டவுட்டு தான் எனக்கு. பீட் பண்ணால் ரொம்ப சூப்பர் தான். ஆனால் ஏதோ ஒரு சீரியஸ் மெசேஜ் இருக்குன்னு நம்ம சீரியஸ் மெசேஜ் கண்டிப்பாக இருக்குண்ணா. ஆனால் ஜெய்பீமே வந்து உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு சீரியஸான மெசேஜை எடுத்துகிட்டு போனாங்கன்ட்டு. ஸோ தலைவர் வச்சு கண்டிப்பானா வைடான ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதில் சீரியஸான மெசேஜ் சொல்லியிருப்பாங்க தான் நம்ம கண்டிப்பாக. நான் அமிதாப் பச்சன்றதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்துக்குனே நிறையா ஃபேன் பேஸ் இருக்குது நார்த் இந்தியாவில். ஸோ அமிதாப் பச்சன் செகண்டரி தான், எப்பயுமே தலைவர் தான் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும். படத்துக்கு வந்து எப்பயும் போல தானா, தலைவர் படம்னா ஒன்று ஃபஸ்ட் டே இல்லை செகண்ட் டே அதுக்குள்ளே பார்த்துணும், அதுக்கப்புறம் லீக் ஆகிடும். நம்ம தான் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தோம் தலைவர் படத்துக்கு, ஈகராக தான் வெயிட் பண்ணோம். அது வந்து தலைவரோட அது அந்த யோகா ஃபிட்னஸ்ஸு அதுதான், அது வந்து அவரோட சரிஸ்மேட்டிக் வந்து அது யாருக்குமே இருக்காது. அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்போது தலைவருக்கு அடுத்து வந்து யாருமே கிடையாது, தளபதிக்கு அடுத்தும் யாரும் கிடையாது. ஸோ அவங்க இடத்த அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க அந்த மெனக்கட்டுறது தான் அந்த லுக்குக்கு எல்லாமே காரணம். இன்னும் இருக்குது அது எப்பயுமே தலைவர் தான் அது. வேற லெவல்ல இருந்துச்சு, வேற மாதிரி இருந்தார். தளபதிக்கு அப்புறமா அவர் தான் தலைவர். ஜெயிலர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மியூசிக்லாம் அது வெறித்தனமா இருந்துச்சு. பறக்கிற ஸ்கிரீன்ல செமையா இருந்தார் அவர், எப்பவுமே ராக்கிங் தான், சூப்பரா இருந்தார். நான் கண்டிப்பா போவேன், ஃபர்ஸ்ட் டே நான் எப்பவுமே தளபதி தலைவர்லாம் போவேன், இன்னைக்கு கண்டிப்பா போவேன். அப்பா அம்மா நாள் தான், அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சாங்க. அப்பா அம்மாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களேருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன், அதுலேருந்து நானும் ஃபேன். ட்ரெயிலர் சூப்பராக இருந்துச்சு சார், செமையாக இருந்துச்சு. ரஜினி சார் எப்போவுமே நம்ம ஜென்ரேஷனுக்கு டஃப் கொடுக்குறாரு சார், அது உண்மை கண்டிப்பாக இருக்கும் சார். அவர் அப்பத்துலேருந்தே எல்லா படத்துலேயும் பெண்களுக்கு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தானே மூவி தராரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார். அந்த சாங் சான்ஸே இல்லை சார், அது ஸ்டெப்பு பயங்கரமாக இருக்குது சார். லைட்டாக போட்டாலும் பயங்கரமாக போடுறாரு ஸ்டெப்பு, அவர் ஏஜுக்கு எப்படி டான்ஸ் ஆடுறாருனே தெரியல சார். கண்டிப்பாக கண்டிப்பாக அது உண்மை தான் சார். நல்லவேளை கோட் கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டோம். அது சூப்பர் ஸ்டார் இல்லை சார், அப்படி தானே சார், அந்த பேருக்கு ஏற்றபடி தான் அவர் இருக்கிறார், அதில் எந்த இதுவும் இல்லை சார். பார்த்தோம் சார், அந்த டேரக்டர் அவர் அது வேறு மாதிரி எடுத்துருக்கிறாரு சார். இது எப்படி அப்படி பயங்கர இதாக எடுத்துருக்காரு ஒன்றும் புரியல எங்களுக்கு. ஸோ அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் இந்த மூவி அவரோட இதுன்னு செம்ம கம்பேக்காக இருக்கும் சார். அது ஆமாம், பயங்கரமான வில்லன் சார். ஸோ செம்ம டஃப் கொடுப்பார் நம்ம தலைவர் அவங்க கூட சேர்ந்து. ஸோ நாங்கள் வந்து பெரிய கேங் இப்பயே ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம் சார். விஜய் சார், ஆல்வேஸ் விஜய். எங்கள் விஜய்க்கும் ரஜினியை தானே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாரை பிடிக்காமல் யாருக்கும் இருக்காது. சீக்கிரம் ஹீல் கம் பேக் சார், கம் பேக். அண்ட் ஹீல் ஆல்சோ என்ஜாய் த ஹிட் ஆஃப் திஸ் மூவி சார். தேங்க்யூ சார். ட்ரெய்லர் ஒரு 50 ஏஜ் மாதிரி தான் தெரியுது, 70 அந்த மாதிரியே தெரில, 50 இதை மாதிரி தான் இருக்குது. சாங்கெலாம் வேறு லெவல், டாப் ட்ரெண்டிங் இப்போ சென்னை தமிழ்நாட்டிலேயே. இப்போ எல்லாம் அந்த பாட்டுக்கு தான் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது பாட்டு. அப்புறம் இப்போ செகண்ட் சிங்கிள் அது செம்ம ஃபயராக இருக்குது அந்த பாட்டு, எல்லாம் சும்மா தலையில் வச்சு கொண்டாடுறாங்க அந்த பாட்டை. இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஃபுல்லாக அந்த மனசில் சாங்ஸ் தான். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. இது ஜெயிலர் படமே போய் பார்த்தேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கும் போகணும். அதான் அவர் ஏதோ 50 மாதிரி தான் இருக்கார், அவர் எனர்ஜிலாம் பயங்கரமாக இருக்குது. இது எங்கள் பாட்டிக்கே 60 என்னமோ தான், அவங்களாலே ஏந்து நடக்க முடியல. இவர் என்னென்னா 70 வயசில் வந்து டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, அதனால் இவர் செம்ம எனர்ஜிட்டிக் தான் இருக்கார். ஓ, ஸோ பொதுவாக சொல்லுவாங்க சின்ன பசங்களுக்குலாம் ரஜினி சாரை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சும்மா இது பாதி பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ஒரு நல்லா நடிக்கிறத வளர்கிறத பார்த்து இவங்களுக்குலாம் பிடிக்காது. அதெல்லாம் போய் எல்லாருக்கும் பிடிக்கும் மேக்ஸிமமாக. படத்தில் பார்த்து தான் பிடிச்சது எனக்கு ரஜினி சாரை பிடிச்சதே முத்து படத்துலேருந்து தான். முத்து படத்துலேருந்து ரஜினி சாரை பிடிச்சி அப்புறம் தான் எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன், டைம் வச்சு. ட்ரெய்லர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது வேட்டையன். எனக்கு
எனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு இந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ டேரக்டர் டச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஓவரால் வந்து இவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் வச்சுருக்காங்களே எப்படி இவர் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் ட்ரைலரில் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்கிற மாதிரியே தோணுது. கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்கும், தலைவருக்காக கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும். அது எப்படி பார்க்குறது, அது நம்ம செட் பண்ணி வச்ச ஃபேன் பேஸ் தான் அது. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு பேஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம் வேட்டையன் அப்படின்றது. அவருக்கு அந்த நார்மலாக அந்த பேருமே செட் ஆகிடும். ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, அந்த நம்ம செட் பண்ணி வச்சதுனாலேயே அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் கிட்ட வேறு எந்த ஹீரோஸ்க்காலையும் டச் பண்ண கொடுக்க முடியாது. ஸோ இதோட கிளாஸ்க்கு எந்த மூவி வேணால் வரலாம், பட் இதோட மாஸ் வந்து கண்டிப்பாக குறையாது. எனர்ஜி எப்போவுமே அவருக்கு இருக்குங்க. சூப்பர் ஸ்டார்ன்னு நம்ம சும்மா சொல்ல மாட்டோம்ல, சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் எப்போவுமே இருப்பார்ல. சும்மா ஒரு ஸ்வாக் லுக்கு தான், இந்த பக்கம் திரும்பினாலும் சரி அந்த பக்கம் திரும்பினாலும் சரி, முடி இப்போ இல்லைனாலும் ஒதுக்கி விட்டாலும் வேறு லெவலில் இருக்காருன்னா கண்டிப்பாக அவரோட ஸ்வாகுக்கு மட்டும்தான், அது வேறு லெவல் லுக்கில் இருப்பார். அவர் இல்லை அவருக்குன்னு போட்டி யாருமே இல்லை. படத்துலேயும் இவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அவருக்கு எந்த போட்டியுமே இருந்திருக்காது, அவர் மட்டும்தான் இருப்பார் தனியாக. எடுத்தவொன்னே ட்ரைலர் மீதில் கேர்ள்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டேல கேட்டுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கான ஒரு மெசேஜ் இல்லை கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப எங்களை வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஆக்சுவலாக நான் காஞ்சிபுரத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். சென்னைக்கு எப்போனா படம் பார்க்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸோடு வருவேன். இப்போவும் ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி அந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்காக கிளம்பி வருவேன். எனக்கு இந்த பிஜிஎம் நல்லாயிருக்கு, ரொம்ப சொல்லுங்க. அவர் எப்பவுமே தலைவருக்கு ஒரு மாதிரி கரெக்டாக போட்டு விட்ருவாப்பில், அதில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். ஜெயிலரில் பார்க்கும்போது சரி, அவருக்கு நான் ஒரு தனி செட் ஆஃப் பிஜிஎம் செட் பண்ணி வச்சுருவார். ஸோ அது நமக்கு கிளியராக கரெக்டாக இருக்கும். நல்லா தான் சேர்ந்துச்சு. ஆமாம், ரொம்ப எப்போ பார் அவரோடதே தான் பார்த்துட்டு இருப்பாரு. நல்லாயிருக்கு, இந்த ஏஜ்லேயும் ஒரு இந்த மாதிரி பண்ணுறாருன்றப்போ ஆ பார்த்தேன். நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், ஸ்டைலாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், எப்போ பார் அவர்தே தான் பார்த்துட்டு இருப்பாரு. ரஜினி சார் ஃபேன் தான் அவர். இந்த ஏஜ்லேயும் எப்படி நடிக்கிறாரு பாருங்கள். நாங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட இங்கே வந்து பாருங்கன்னு கூப்பிட்டு பார்க்க வச்சுட்டே இருப்பார். ஆமாம், எல்லாரையும் பிடிக்கும். ரஜினி சார்னாலே எல்லாரும் பிடிக்கும். அஜித் இது ரஜினி ரொம்ப பாராட்டணும். அவர் இந்த வயசில் இந்த 73 வயசாகுது, எப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நடிக்கிறாரு ரொம்ப பிடிக்கிற அவரோட ரசிகர் தான் நானும். அதை ரொம்ப ரொம்ப அந்த படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு படம், பாட்டு நல்லாயிருக்கு, படமும் நல்லாயிருக்கும். அது தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் படம். அந்த ஸ்டைல் வந்து யாருக்குமே வராது இல்லையா, ரஜினியோட ஸ்டைல் பெரிய ஸ்டைலில் தான் அவருக்கு பிடிச்சதே அதுதான். அது ரஜினியோட ஸ்டைல் தான் அது, நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் என்ன ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் சொல்ல தேவையில்ல, அவர் எப்பயுமே எனர்ஜி தான் இருப்பார். படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இவர் ஞானவேல் தானே, இது ஒரு டைரக்டர் இவர் இருப்பார். ஆ, ஜெய்பீம் டைரக்டர். அவர் நல்லா எடுத்திருப்பார் படம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் அந்த படத்தை. கண்டிப்பாக எல்லா படமும் என்ஜாய் பண்ணுற படம் தான், பட் இதுவும் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். அது அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது இல்லையா, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் பெஸ்ட்டு, அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் நம்பர் ஒன்று, எப்போவுமே நம்பர் ஒன் அவர் தான். கண்டிப்பாக இப்போ 10ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தவொடனே ஃபேமிலியோடு பார்க்குறதா ஐடியாது. அவர் போட்டி யாருமே கிடையாது, அவர் தான் அவர் போட்டி. அவர் தான் நம்பர் ஒன், அவர் தான் நம்பர் ஒன், அவர் தான். ஜெயிலரும் அதே தான், இப்போ இது வர போகிற வேட்டையனும் அதே தான், அடுத்து வர படமும் குழியும் அதே தான் இருக்கும்.